தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மாடுகளை நம்பியே தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டிருக்கும் பூம்பூ மாடு குடும்பத்தினர் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த பொங்கல் திருநாளில் இவர்களிடம் கேட்போம், இந்த மாடுகளை வைத்து இவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பயணிக்கிறது, இதற்கான பொருளாதாரத்தை எப்படி இவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்று அவரிடமே கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா உங்கள் பேர்? ராகவன். ராகவன். அம்மா உங்கள் பேருங்கம்மா? முனிமா. நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி. ஐயா இந்த எத்தனை வருஷமாக இந்த பூம்பு மாடு இதை மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கான பணம் பொருளாதாரம் இந்த பூம்பு மாடை நம்பி தான் இருக்குங்களா? இதை ஏங்க ஐயா தேர்ந்தெடுத்தீங்க, காரணம் என்ன? இந்த காலத்தில் வந்து பூம்பு மாடு பூம்பு மாடன்னு வச்சுட்டாங்க. அவங்கள வந்து அப்போ தாத்தன் பாட்டன் கலந்து அப்பனும் கலந்து இதே தொழில் தான் நடந்துக்கினே வரும். இந்த வீட்டு வீட்டுக்காக போய் தலையாடுறது, கை தூக்குறது, அம்மா கொடுப்பாங்களா, அவங்க நல்லா இருப்பாங்களா, அவங்க கேட்டால் ஏதோ அஞ்சோ பத்தோ கொடுப்பாங்க, அது வச்சுருந்து நம்ம போய்விடும். எங்கள் குழந்தை குட்டி நெல்லாக இருந்தால் அடுத்த வருஷம் நெல்லை துணி வாங்கி கொடுக்குறேன், மாடு வாங்கி கொடுக்குறேன், அவனு வேண்டிங்கன்னா நெல்லாகிட்டால் நெல் வாங்கி கொடுப்பேன். ஐயா இப்போ வந்து பசு மாடு இருக்குது, காளை மாடு இருக்குது. இப்போ பசு வந்து பால் கறக்கும், காளை மாடு இருக்குது, இந்த ரெண்டு வகையறாவில் இது எந்த வகையான மாடுங்க ஐயா? பசு மாடு வேணும், இது காளை மாடுன்னு வெளியான மாடு, எண்பெருமாளன் எண்பெருமாள் மாடு, அது ஒரு பசு மாடு லட்சுமி. அது அவர் ரெண்டு பேர் ஓட்டி போனால் இது ஆமணும் பொண்ணும், ஆமணும் பொண்ணு கல்யாணம் பண்ணோம் செய்வோம். அதுதான் எங்கள் பொட்டை ஆண் ரெண்டு போனால் கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணுறதுக்கு வேடிக்கை சேர்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. எத்தனை மாடுங்க ஐயா இது மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க இந்த பூம்பு மாடுன்னு? ஒரு ஏரியாவது ஒரு ஒரு மாடு. உள்ளினூர், உள்ளினூர் தான் கனிகா பறங்குறாங்க வீடு கட்டிங்கன்னு, பெரும்பாக இருக்கிறாங்க, எச்சூர் இருக்கிறாங்க, பெரியபாலத்தில் தின்னிலி, மேட்டுப்பாளையம், வயதிலும்பேடு, இதெல்லாம் ஒரு 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 ஏரியா. அதாவது தமிழ்நாடு முழுசும் இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள். எங்க இது என்ன ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஜாதி அடிப்படையில் உங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிறீங்களா நீங்கள்? ஒரு கூட்டமாக சங்கம் மாதிரி இருக்கீங்க? சங்கம் சங்கங்கரும் பஞ்சாயத்து நாயம் பாடி எதுவும் வந்தால் ஒரு தவறக்கூடாது, தவறுனா ஒரு தப்பு அபதாரம். அப்போ அதை மிஞ்சி வந்தால் அபதாரம் நம்ம செய்ய மாட்டேன், சந்த மாட்டேன்னா அவன் மன்னிப்பு இருக்குது. நான் எதுக்கே வர மாட்டேன்னா அவன் தள்ளி வச்சுட்டாங்க. சாவுக்கு நோவுக்கு பாடுக்கு எது அவன் சத்த மாரியா கட்டுப்பட்டாங்கன்னா எல்லோரும் சேர்த்துப்பாங்க. இப்போ பொங்கல் வர பொங்கல் நாளில் தான் உங்ககிட்ட நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இந்த பொங்கல் சமயத்தில் இதுக்கு இப்போ வழக்கமாக பசுமாடுகள்லாம் இப்போ வீட்டில் நிலத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு சரியாக பொங்கல் எல்லாம் கொண்டாடுவாங்க, அது மாதிரி நீங்கள் இதுக்கு ஏதாவது கொண்டாட்டம் பண்ணுவீங்களா? நாங்கள் கொண்டாடு இதே மாதிரி பசுமாடு தேசியமெல்லாம் கட்டுக்கணும், பொங்கலே பொங்கல் ஏமேலியான பொங்கல்னு போனால் இது பூமாட்டுக்காரானு ஏதோ 10, 20, 50, 100 பொங்கல் நாசு ஜமகாலமோ துணியோ புடையோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது வருஷம் தீபாவளிக்கு ஐயா பூஜைக்கு விநாயக சதுர்த்திக்கு இதெல்லாம் ஒரு வருஷம் வந்து வந்து போயிட்டே இருக்கும். வருஷமாக நாங்கள் வந்து 60 வயசாகுது, 60 வந்து வந்துக்கினே போகிறேன். அதே கங்கர் ஒரு படம் கொடுத்தீங்கன்னா பும் பும் அதே கங்கர் பும் பும் மாட்டுக்கார திருடு வந்தாருந்து அப்படி வந்து இருக்கிறேன். இது மெட்ராஸ்லே சிவாஜி வீடு, எம்ஜிஆர் வீடு, கலைஞர் வீடு, இப்போ ரஜினி வந்தார். நான் வித்து வச்சு ரஜினி வந்த அப்போ 45 வருஷமாக ரஜினி சென்னைக்கு வந்து அப்படியே வச்சுன்னு கமல்தாஸ் எல்லாம் நடிகர்கிட்ட ஒரு நடிகர் போனால் 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அக்கா இப்போ வந்து அண்ணன் வந்து இதுதான் தொழில், அவங்க வகையறாவில் இதை தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லும்போது இப்போ குடும்பத்தோடு எப்போவுமே இதையே தான் தொன்று தொட்டு செய்ய போகிறீங்களா நீங்கள்? நீங்கள் வீட்டில் எதுவும் செய்ய முடியாதா வேறு தொழில்? தொழில் செய்ய முடியாது எங்களுக்கு, எங்கள் காலத்துக்கே இந்த தொழில் தான். எங்கள் வயதில் பிறக்கிற பிள்ளைங்களாம் ஒன்றரை படிக்க வைக்கிறோம். எங்களை கஷ்டப்பட்டு நாங்கள் இது இந்த தொழில் நடிச்சின்னு இந்த பிள்ளைங்களை காப்பாற்றுறோம், அந்த பிள்ளைங்களை காரத்தை ஏசுவோம். இதில் வரக்கூடிய இந்த பொருளாதாரம் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 400, 500, 600 கிடைக்கும். ஒரு நேரத்தில் 300 கிடைக்கும், 200 கிடைக்கும், 400 ரூபா கிடைக்கும். ஒரு நேரத்தில் ஒன்றும் இல்லை கூட வருவான். துணிமணி கிடைக்கும், நல்லா புடையுங்கோ வேஸ்டிங்கோ லிங்கிங்கோ பெட்ஷீட்டுங்கோ குழந்தை துணிமணிலேருந்து ஆம்பளை துணிமணிலேருந்து எல்லாமே நிறைய கிடைக்கும் எங்களுக்கு. இதுவே வாழ்க்கை முழுசும் பண்ணிடலான்னு இருக்கீங்களா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தொழில்? இல்லை இந்த காலம்பூரம் இது தொழில் தான். நாங்கள் படிக்கலப்பா, எங்கள் அம்மா எங்கள் அப்பா படிக்க வைக்கல, நாங்கள் காலத்தை எங்கள் அப்பா அம்மாவும் படிக்கல, நாங்களும் படிக்கல. எங்கள் காலத்தொழிலுக்கு இந்த இதுதான், எங்கள் பிள்ளைங்களுக்காக நாங்கள் படிக்க வைக்கிறோம். இப்போ 5வது படித்து நின்று போச்சுங்க, ஒரு பையன் 6வது படிக்கிறான், இந்த குழந்தை சேர்க்கணும். இன்னும் பெரிய பசங்க மாடு வச்சுருக்காங்க.
ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் ரெண்டு பசங்க கல்யாண வயசில் இருக்காங்க, பொண்ணுங்க ரெண்டு கல்யாண வயசில் இருக்காங்க. இதில் வர்ற பணத்தின் மூலமாக தான் கல்யாணம்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள்? கடமோ கச்சமாக வாங்கி அந்த கல்யாணம் பட்டு இந்த சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கட்ட வேண்டியோ அசலாக கட்ட வேண்டியதான். இப்போ உங்கள் குழந்தைய நான் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், ரொம்ப மாடுக்கிட்ட வந்து ரொம்ப பிரியமாக விளையாடிட்டுருக்கு. குழந்தைய எதுவுமே பண்ண மாட்டேந்தியா? பழகமாக இருந்து சின்ன வயசுலேருந்து குழந்தை கையிலேயே இருந்து தூக்கி பழக்கமாக இந்த மாடு வச்சு சுற்றுறேன்னா அந்த பழக்கத்தில் ஒன்றும் செய்யாது. அவன் தயர்சாரி கோழிக்கும் வாத்துக்கு தான் பயப்படுவான், மிச்ச மச்சாலுக்கும் மாட்டுக்கும் நாய்க்கு எதுக்குமே பயப்பட மாட்டான். என்ன மாதிரி கடவுளாக நீங்கள் வணங்குறீங்க? இதை வந்து குலதெய்வம் ஏழிமலை தான், எங்கள் இந்த பெருமாள் தான் எங்களுக்கு. எவரு தான் எங்களை கஞ்சி ஊற்றுவார், எங்களை நம்பி தான் அவங்க குல வேண்டிக்கின்னு. இப்போ குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிறாங்க, மாடு விட்றாங்க, பசுமாடு விட்றாங்க, கண்ணுக்குட்டி விட்றான்ட்டு வேண்டிப்பாங்க, பெரிய மாடு விட்றான்னு வேண்டிப்பாங்க. அவங்க நினச்சது வேண்டுதலை நிறைவேறிச்சுன்னா அதே மாதிரி மாடு வாங்கி கொடுக்குறதோ இல்லை பசுமாடு போடுற கண்ணுக்குட்டியோ அதுக்கு வேண்டுன்னா அது நிறைவேறிச்சுன்னா எங்களை கொடுப்பாங்க. இந்த மாதிரியே முதற போடுவாங்க, அச்சடையில் முதற போட்டு அவர் பேர் சொல்லி இதே துணிமணிலாம் வாங்கி கொடுத்து தீபார்த்தனம் பண்ணி எல்லாம் ஓட்டு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க அந்தமாதிரி ஓட்டி அனுப்புவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷம் ஒரு தடவை வந்து காட்டுவோம். மறுபடியும் ஏதோ அவருக்கு தீனி வைக்கிறதோ காசு கொடுக்குறதோ 500 ரூபா 1000 ரூபா கொடுப்பாங்க. சாப்பாடு போடுவாங்க, துணிமணி கொடுப்பாங்க, புதுசாக எடுத்து கொடுப்பாங்க, மஞ்சள் பூசுவாங்க, மாட்டுக்கு தீனி போடுவாங்க, போயிட்டு வரமானே போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் எட்டுனு வந்து காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஐயா உங்களுக்கு எத்தனை பசங்க ஐயா? 8 பேர் இருக்கிறார் சார். 8 பசங்க. 8 பசங்களில் இப்போ கல்யாணம் ஆன பசங்க எத்தனை பேர்? ஒரு பொண்ணு ஒரு பையன் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு 4 பேர் இருக்கிறாங்க. மற்றவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்களா இல்லை தொழில் ஏதாவது? ஒரு 2 பொண்ணு கூட்ட அனுக்குது, சம்சாரம் 2 சம்சாரம், 2 சம்சாரம் பேர் சமசாரம் கூட்ட அனுக்குது. அங்கே பொண்ணு சம்சாரம் அங்கே இருக்குது. இப்போ 3 புள்ளை வச்சுன்னு நான் வச்சு நல்லா சுற்றிங்க. உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகுது? 60 வயசில் இப்படி இதையே மாடை இழுத்துக்கிட்டு உங்களுடைய பயணம் வந்து இதை வச்சு சம்பாதிக்கணுன்ற நோக்கம், எப்படி தமிழ்நாடு பூரா சுற்றுவீங்களா? தமிழ் தான், சென்னை தமிழ் அறிகம், இது சத்யாசூடி அறிகம், இது ஒரு மீஞ்சூர் பொன்னேரி எலாவூர் அப்படி கும்மிடிப்பூடி அதில் சுற்றோம். இப்படி தீப்பெருந்தூர் பெரியபாளையம் திருவள்ளூர் அந்த தெரியாது, இது வரைக்கும் தான் சுற்றும். எந்த மாதிரி தொந்தரவு ஏதாவது பண்ணுமா உங்களுக்கு? அதாவது அதுக்கு என்ன மாதிரி நீங்கள் ஃபுட்டு கொடுக்குறீங்க? அதை சாப்பாடு வந்து எந்த மாதிரி சாப்பாடு? கொஞ்சம் நேரம் பசி இருக்குதா, பசி இல்லாவா, அது நம்ம ஜானடி வயிறு அது எல்லாம் ஃபுல்லாக வயிறுது, அது தவிடு வைப்போம், வெக்காய் வைப்போம், அது கேட்காது. இப்போ வழிபோக்கன் மாதிரி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, அப்படின்னும் போது இதுக்கு அதுக்கு தேவைன்றது அந்த உணவை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? ஒரு தவிடோ புண்ணாக்கோ ஒரு தண்ணி காட்டுறது என்ன பண்ணுவீங்க? வெக்காய் போடுவோம், தவிடு காட்டுவோம், பில்லு எட்டானு போடுவோம். இந்த வீட்டில் வந்து சாப்பாடு வாய்ப்பாயம் சாத்துக்கோடி ஆப்பிள் தோசை இதெல்லாம் போடும். அது சாப்பிடும்போது அதோட சேர்ந்து நம்மளும் இப்படியே சாப்பிட்டு இப்படியே போனோம்னா வீட்டாண்டு வைக்க பில்லு எட்டானு போடுவாங்க, அப்பாலுக்கு தவிடு தவிடு வச்சுட்டு பில்லு போடுவாங்க, அப்பால படுத்துக்கின்னு திரும்பி காத்தால வேலைக்கு போகணும். அங்கே கண் தண்ணி பாடு வாய்ப்பாயம் எடுத்துக்கின்னு திரும்பி வீட்டுக்கு போனால் அது 4 நாள் சுத்தம், 1 நாள் உட்காது. அது நோய்த்தால எம்பளுக்கு நோய்த்தால 4 நாள் சுத்தம், 1 நாள் ஓட்டுனே இருக்கும். ராகவன் ஐயா, அதாவது எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த தொழில் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இது உங்களுக்கு என்றைக்குமே இது கஷ்டமாக தெரியலையங்களா ஐயா? அது இல்லாமல் எங்கள் பைப்பு கிடையாது, இப்படி மாடு இல்லாத போனால் எங்கள் 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. நீ இல்லை மொக்கையாக்குறியா, வேலை செய்யக்கூடாதா, நீ இது செய்யக்கூடாது, என்ன அப்படின்னு இது ஏன்னா சொல்லுவாங்க. மாட்டு ஓடி சொல்ல போனால் மாட்டு பார்த்து தான் எங்களுக்கு தர்மம் கொடுப்பாங்க, எங்களை பார்த்து 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. அந்த மாடு எளிமையில் மாட்டுக்குது, சரி கடவுளை மாட்டுக்கு தீ வாங்கி போடுவான், அவன் பார்த்து சாப்பிடுவான், அவங்க கொஞ்சம் அவங்க வந்து 5 10 20 கொடுப்பாங்க. இப்போ பூம்பூ மாடுக்கு தனியாக ஒரு சங்கம் மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு கூட்டம் இருக்குன்றீங்க, உங்களுக்கான அந்த ரேஷன் அட்டை இதெல்லாம் அரசாங்கத்துடைய சலுகையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் இருக்குது சார். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இருக்குது, பேங்க்கு அது இருக்குது, எல்லாம் இருக்குது. இதை கவர்மெண்ட் அம்மா இதெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் இருக்குது போட்டாங்க. உங்களுக்கு இதே தொழிலை செய்கிறது தான் எங்களுக்கு திருப்தின்றீங்க, மனநிறைவு எங்களுக்கு. இப்போ குழந்தைருக்குது, பிறகு சின்ன குழந்தைங்கள அவங்கள பள்ளிக்கூடம் போடணும், அவங்கள தான் பள்ளி போடணும். இப்போ பள்ளிக்காக வெயி போச்சு, இப்போ எங்கே படிப்பாங்க அவங்களுக்கு? என்ன பண்ணா இந்த மாரி சேர்ந்தால் தான் இதோடு முடிஞ்சிடும். எங்கள் வயசுலேருந்து எங்கள் பிள்ளைலேருந்து முடிஞ்சிடும், இன்னமேட்டும் போகும் போங்க பள்ளிக்கூடம் இதுதான் ஏறி ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து 8 பசங்கன்னு சொல்கிறீங்க, உங்கள் பசங்க இந்த தொழில் வேண்டாம் வேறு தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எங்களுக்கு தோணல, சொன்னாங்க எத்தனையோ பேர் சொன்னாங்க வேலை செய்யக்கூடாதா அது செய்யக்கூடாதுன்ட்டு. நம்ம கடவுளுக்கு எங்கள் வேலை வெட்டியே தெரியாது, எந்த வேலை வெட்டியே தெரியாது. எங்கள் தொழிலே இதுதான், பரம்பரை தொழில் இதுதான், நம்மளால முடியாது, இதுதான் கஷ்டப்பட்டு செய்யணும், இதான் பிள்ளைங்கள கரை சேர்க்கணும். நல்லா இருப்பாங்களா செய்வாங்களா, அவங்களுக்கு ஏதோ இஷ்டப்படுத்தானே கொடுப்பா வாங்கி போகிறேங்கானு இவ்வளோ கொடுக்கணும் செய்யணும்னு ஒன்றும் கிடையாது.
இல்லைன்னா இன்னொரு வாட்டி வந்தால் கொடுப்பாங்க. இந்த மாடு ஏதாவது பயிற்சி கொடுக்குறீங்களா, இதுக்கு ஏதாவது ட்ரைனிங் ஏதாவது கொடுக்குறீங்களா, அது மாதிரி என்ன மாதிரி ட்ரைனிங் ஐயா கொடுத்துருக்கீங்க நீங்கள்? ஆ, இப்போ ஏதாவது செய்யுங்களாங்க ஐயா? அது செய்யுமா? யாரடி மோகினி, அந்த நாடகத்தில் பார்த்தீங்களா ஒரு வெள்ளை மாடு ஒன்று வந்துருக்குது பார்த்தீங்களா, அது எங்கள் மாடு தான், எங்கள் பையன் தான். சினிமாவில் இருந்து கூட உங்களை கூப்பிட்டு வந்து இது உங்களுடைய மாடை பயன்படுத்திக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ யாரடி மோகனில், எங்கள் பையன் ஒன்று மாடு கொடுத்துருக்கான், வெள்ளை மாடு இவ்வளோ ஐட்டாக இருக்கும், அது அவன் சொல்கிற மாரி கேட்கும், இதோ அவன் சொல்கிற மாரி கேட்கும், வாண்ணா வா, அவர் இடி என்ன இடிகும், போனா போவோம், என்ன தலையாட்டுறேன் தலையாட்டம், முத்தம் கொடுறான முத்தம் கொடுக்கும், படுறானா படுகும், எந்த கையில் கொடுப்பாங்கோ அது ரைட்டில் காட்டும், இது லெஃப்ட்டு கையில் கை பீச கை திஸ்டி போகிறது கை காட்டும், நான் லெஃப்ட்டு லெஃப்ட்டு கை காட்டும், எல்லாமே நீங்களும் அதைச்சி போயிடுங்க, அவ்வளோ மாரி பண்ணுவாங்க அந்த பையன். யார் சொன்னால் கேட்காது, அவன் சொன்னதை கேட்பான் அந்த மாடு. ஐயா, அந்த நாதஸ்வரம் எதுக்காக ஐயா பயன்படுத்துகிறீங்க? நாதஸ்வரம் அந்த என்ன நோக்கத்துக்காக அதை பயன்படுத்துறது? நீங்கள் வந்திருக்கீங்கன்ற ஒரு தகவல் கொடுக்குறீங்களா? பூமாடுக்கு வந்துக்கிறாங்க, ஏதோ ஒரு அஞ்சு பத்து கொடுக்கலாம், ஆனால் கூப்பிட்டு கொடுப்பாங்க. என்ன மாதிரி இது வாசிப்பு உங்களுக்கு தெரியுங்க ஐயா? இதில் ஏதோ சினிமா பாட்டு தெரியும், சாமி பாட்டு தெரியும். பூம் பூம் ஆட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி அந்த பாட்டு உங்களுக்கு வாசி தெரியுங்களாங்க ஐயா? வாசிப்பீங்களா இப்போ? ரொம்ப நன்றிங்க ஐயா, உண்மையாகவே உங்களுடைய உணர்வும் எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. உங்களுடைய அந்த இதையே வந்து உங்களுடைய கடவுளாக நீங்கள் கும்பிட்டு கடவுள், அவர் ஏமி இல்லை போனால் மாடு இல்லை போனால் எங்களுக்கு பொய்ப்பு கிடையாது, வேலை பாடு தெரியாது, இது பேப்பர் தான் பிறங்கணும், அது எங்களுக்கு ஜாதியில் இல்லை, இது மாடு இல்லை போனால் பொய்க்க முடியும், மாடு இருந்தால் தான் எங்களுக்கு கஞ்சி. அடுத்த தலைமுறையும் இதே மாதிரி தான் நீங்கள் கொண்டு போன? இன்னமேட்டு மாறுங்க, பசங்க வந்து இப்போ எங்களுக்கு போய் காலம் மாறி போச்சு, நாங்களே போய் பிள்ளை அவங்க பிள்ளைங்க பசங்களை பற்றி இனிமேட்டு பள்ளிக்கூடம் போட்டு தான் மேலே வரணும், இது வரைக்கும் உத்தி கிடையாது, இனிமேல் தான் வரணும். அவன் நினச்சிக்கார கை கூடுமா, அவங்க வந்த கிரகமாக தெளிய போகுதா, அவங்க பொங்கலை திஷ்ட தெளியுமா, அவங்க பொங்கலை வந்த கிரகம் தெளிய போகுதா, அவங்க சந்தோஷமாக இருக்குமா, அங்கே அம்மா எங்கே இருக்காங்க கொடுப்பாங்க கடவுளையே, அங்கே பொங்கலை திஷ்ட தெரியும் கடவுளையே, அவங்க மெய்தானா, யோ அவங்க தானா திறமை கொடுப்பாங்களே, யோ அவங்க தானா திறமை கொடுப்பாங்களே, அங்கே போகிறக்கார ஜெயிப்படுமா, அவங்க நஞ்சுக்கார கை கூடுமா, அவங்க நஞ்சுக்கார ஜெயிப்படுமா, கடவுளையே கோவிந்தா அவங்க சந்தோஷமாக இருக்குமா அப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா, இவ்வளோ நேரம் உங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி பெருக்கக்கூடிய வகையில் இந்த மாடு எந்த அளவுக்கு, ஆமாம் இதுதான் உங்கள் உழைப்பு, உங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கையே இதுதான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், உங்களுக்கும் இந்த எதிர்காலம் நல்லபடியாக அமையட்டும். எந்த வேலை தெரியாது, எந்த படிகளை செய்யலை, எது கேட்டது செய்யறது, இதுதான் மாடு இருந்தாலும் போய் மாடு இருந்தும் போய் இல்லை. இந்த பொங்கல் நாளில் உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி பயணிக்குது அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கும் நல்லபடியாக அமையட்டும் வாழ்க்கையில், நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துருந்தால் அதெல்லாம் நடக்கணுங்கய்யா. எங்களுடைய ஆதன் தமிழுக்கு நீங்கள் நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.